நம்ம யாராவதுக்கு சளி பிடிச்சதுன்னா பெரியவங்க கூட இருந்தா கண்டிப்பா சொல்லுவாங்க கொள்ளு ரசம் செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி. இந்த கொள்ளுல பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால கோல்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சீக்கிரமா கியூர் பண்ணிடும். வணக்கம், வெல்கம் டு செஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம செஃப் சர்க்கிள்ல கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கொள்ளு ரசம் செய்யறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதுல இன்ஸ்டன்டாவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ரசத்துக்கு தேவையான புளியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு கப் வார்ம் வாட்டர்ல சேர்த்து ஊற வச்சிடலாம். வார்ம் வாட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி வந்து சீக்கிரமாக ஊறி வர்றதுக்கு தான். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். இதை வந்து ஊறட்டும், சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் கொள்ளு சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளை வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொள்ளில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா கிளீன் பண்ணி பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் கொள்ளோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி அது ஒரு நல்ல ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டர் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு இது வந்து லைட்டாக ஆறுறதுக்கு விட்டுடலாம். நல்லா ஆறுனதும் இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்த வேண்டாம், 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும். இது கூட காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பவுடராக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடரா அரைச்சதுக்கப்புறம் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் 4-5 பூண்டுப்பல் நீங்கள் வந்து தோல் உரிக்காமையே சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துங்க. இது கூட 1 கொத்து கறிவேப்பிலை. அதுக்கப்புறம் நல்ல ஃப்ளேவருக்காகவும் நல்ல ஸ்மெல்க்காகவும் 1 கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி இது கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ரசத்தை தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து வெடிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் 1/4 டேபிள்ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் அப்படிங்கிறங்காட்டிக்கு எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இதே பெருங்காயத்தூள் அப்படின்னு சொன்னால் கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு இதில் 1 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலை. இதெல்லாம் தான் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் 30 செகண்ட்ஸ் அப்படி வந்து ஓட்டி விட்டுருங்க. அப்போ வந்து கறிவேப்பிலை, மிளகாய், பெருங்காயம் எல்லாம் வந்து நல்லா இதாகிடும். அதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்த்திடாதீங்க, அதோட அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க புளியை வந்து நல்லா கரைச்சி எந்த திப்பியும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் பேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னு சொன்னால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். அப்படிங்கள ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதோட டேஸ்ட் வராது. அதுக்கப்புறம் இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் இங்கே வந்து கரும்பு சக்கரை சேர்த்துருக்கேன். ஸோ இந்த கரும்பு சக்கரை சேர்த்தும் போது ரசத்துக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும், ஒரு நல்ல டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தது நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொள்ளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற பருப்பு வகைகளில் வச்சே கொள்ளில் தான் அதிக ப்ரோட்டீனும் அயனும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் நிறைய எனர்ஜி இருக்குது. ப்ளஸ் நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இருக்கிறவங்களுக்கு கொள்ளு 1 வாரத்தில் 2 டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு வருது. இது நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் கொத்தமல்லி இலை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் 2 டைம் கொதிச்சு வர்றதுக்கு விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அருமையான கொள்ளு ரசம் வந்து ரெடி. இருந்தால் தான் கொள்ளு ரசம் சாப்பிடணும் அப்படின்னால அவசியம் இல்லை.
கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது நீங்கள் கொள்ளு வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. கொள்ளு ரசமாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. கொள்ளுல ஏகப்பட்ட வெரைட்டிஸும் ரெசிபீஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டிவாக செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொள்ளுல இருக்கிற ப்ரோட்டீன், கால்சியம், அயன் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை பை.